ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிடிஎம் சிட்டி சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதே தான் இந்த வருஷமும் நம்ம வந்து ட்ரோன் கிராக்கர்ஸை வந்து பர்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம பர்ஸ் பண்ணது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அதுக்கு போய் நிறையா வியூஸ் வந்துருச்சு. இந்த வருஷம் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகாமல் இதோட விஷயில் கரெக்டாக நான் கேச்சப் பண்ணணுன்னு இருக்கேன். இதை நம்ம எப்படி வெடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிவிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன வருஷம் வந்து வேறு மாதிரி டப்பாவில் வந்தது, இந்த வாட்டி வந்து வேறு மாதிரி டப்பாவில் வந்திருக்கு. ட்ரோன் உங்களுக்கு தெரியுதா அதோடய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு? ரெட் கலர் ஒரு ட்ரோனில் இருக்குது, க்ரீன் கலர் ஒரு ட்ரோன் இருக்குது. இதான் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணணும். டேப் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இப்படி தான் இருக்குது, அஞ்சு பீசஸ் இருக்குது போன வாட்டி கொடுத்த மாதிரி. ஆனால் இது எந்த டைரெக்ஷனில் வைக்கணும்னு தான் இது வரைக்கும் தெரியல. போன வாட்டி நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சோமா, இந்த டைரெக்ஷனில் இப்படி வச்சோம், ஆனால் அது வந்து ஒழுங்காக பர்ஸ்ட் ஆகலை. இந்த வாட்டி வச்சு பார்ப்போம், அப்படி போகலன்னா அடுத்து இப்படி வச்சு பார்ப்போம். போதான்னு வாங்க எல்லோரும் வெடித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீஸை வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறது கீழ் ஷேப்பில் வச்சுருக்கிறோம். நம்ம நல்லா பார்த்துக்குங்க இந்த வீடியோவில், இதோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், என்ன ஒரு சூப்பராக போகுது பாருங்கள். இது வந்து டைரெக்ஷன் தெரியாமல் தான் போன வருஷம் நம்ம கண்ணாமான்னு வச்சுட்டோம். இப்போ வந்து அடுத்தது ஸ்லோ மோஷனில் பாருங்கள். அப்புறம் செம்ம பர்ஃபார்மன்ஸ், இது வேறு லெவலில் இருக்குது. இந்த வருஷம் இந்த ட்ரோனு அஞ்சு பீசஸ் இருந்தது, அதில் வந்து மூணு வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, பாக்கி ரெண்டு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. வண்டி வரத்துக்குள்ளே வச்சுருவியா? ஓட்ரு ஓட்ரு. அச்சுயோ, கேட்ச் பண்ணவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. இது ரொம்ப ஹைட்டு போகுது, அதனால் நிறைய ஸ்பேஸ் உள்ள இடமா பார்த்து இதை வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இதை கேட்டு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் உள்ள இடமா பார்த்து எடுத்துகிட்டு போய் வைங்க. இந்த வாட்டி கரெக்டான டைரெக்ஷனில் வச்சதெல்லாம் கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.